वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीपराशर भट्टार्यः श्रीरंगेश पुरोहितः श्रीवत्सांकसुत श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे श्रियै समस्त चिदचिद्विधान व्यसनं हरेः अंगीकारिभिरालोकैः सार्थयन्त्यै कृतोंजलिः उद्बाहुस्त्वामुपनिषदसा वाहनैकां नियन्त्रीं श्रीमद्रामायणमपि परं प्राणिति त्वच्चरित्रे स्मर्तारोऽस्मज्जननियतमे सेतिहासैः पुराणैः निन्युर्वेदानपि च ततमे त्वन्महिम्नि प्रमाणम् சாதாரணமா கை தூக்கின்னு சொல்றது அப்படின்னாக்க சத்தியமான வாக்கு தான் கை தூக்கின்னு சொல்லுவா. அது ஏற்கனவே ஊர்துவாகுர் விரௌமியேஷா நச்சகஷ்டித் சிணோதிமே என்பதாக நான் கை தூக்கின்னு கத்துறேன், யாரும் என்ன கேட்க மாட்டேன்றாளே அப்படின்றதாக மகர்ஷிகளுடைய வார்த்தைகள் இருக்கு. அவ பாவம் சத்தியத்தை சொல்லணும், லோகத்துல எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அவ ஊர்துவாகுஹு கையை தூக்கின்னு சொல்றா. ரெண்டு கையையும் தூக்கின்னு சொன்னால்னா அது வந்து அவளுக்கு சத்தியம் அப்படின்னு பிரமாணம் பண்றதாக அர்த்தம். அதே மாதிரி சத்தியம் சத்தியம் புன சத்தியம் உத்ருத்திய புஜம் உச்சியதே வேதாத் சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம் என்பதாக மகாபாரதத்துல பஞ்சகங்கா காட்டுன்னு ஒரு இடம், அந்த இடத்துல பெருமாளுடைய சந்நிதி இருக்கு, கேசவனுடைய சந்நிதி இருக்கு. அந்த சன்னதியில பராசரர் சாதிக்கிறார் இந்த மாதிரியாக சத்தியம் சத்தியம் புன சத்தியம் உத்ருத்திய புஜம் உச்சியதேன்றதாக நான் சொல்றது உண்மையான விஷயம் சத்தியம் சத்தியம், கையை தூக்கிட்டு சொல்றேன் அப்படின்றதாக கையை தூக்கிட்டு அந்த பஞ்சகங்கா காட்ல சாதிக்கிறார். இது மகாபாரதத்துல வர விஷயம். அது ஒண்டி இல்லாம அதோட நிறுத்தாம அவர் என்ன பண்றார், நடுவுல வேதவியாசர் சாதிக்கிறதாக இந்த ஸ்லோகம் வருது. வேதவியாசர் சாதிக்கிறார் சத்தியம் சத்தியம் புன சத்தியம் உத்ருத்திய புஜம் உச்சதே, வேதத்தை காட்டிலும் சாஸ்திரம் பரம் இல்ல, வேதம் தான் பரம் சாஸ்திரம்னு அர்த்தம். அதே மாதிரி நதெய்வம் கேசவாத் பரம், கேசவதை காட்டிலும் உயர்ந்த தெய்வத்தை தேவத்தை இல்லை என்பதாக சாதிக்கிறார். இதோட நிறுத்தாம அவர் என்ன பண்றார், ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிய ச புன புன இதமேகம் சுனிஷ்பன்னம் தேயோ நாராயண சதா என்பதாக எல்லா சாஸ்திரங்களையும் ஆலோடனம் பண்ணி பார்த்துட்டேன், இருக்கிற மகர்ஷிகளோட உட்காந்துட்டு சர்ச்சை பண்ணி பார்த்துட்டேன், எல்லாரும் என்னடா இதுல கொண்டு வந்து கரெக்டா வெண்ண மாதிரி என்ன திரட்டி கொடுக்கிறாள் எல்லாரும் அப்படின்னா, தேயோ நாராயண சதா, நாராயணரை எப்பவும் நாராயணனை தியானம் பண்ண வேண்டியது என்பதாக. வெறும் நாராயணனை தியானம் பண்ணா போருமா அப்படின்னா, ஸ்ரீ விசிஷ்டனான நாராயணனை தான் தியானம் பண்ணும்ன்றதுக்காக எக்கச்சக்கமான பிரமாணங்கள் இருக்கு. அதாவது சீனிவாசம் சமபியர்ச்ச புஷ்பதூபானுலேபனைஹி போஜ்யேஷ்ச மதுபர்க்காத்யைஹி யதாசக்தியா ஜெகத்குரும் என்பதாக சனத்குமார சம்ஹிதையில பெருமாளுடைய அர்ச்சனைய சொல்லிட்டு உடனே தற்பார்ஸ்வஸ்தாம் ஸ்ரீயம் தேவீம் சம்பூஜ்ய ஸ்ரீதர பிரியாம் தத்தோ நாமசகசிரேண தோஷயேத் பரமேஸ்வரீம். அதாவது பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மியை அடுத்தது பூஜனை பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு அவர் யார், ஸ்ரீதர பிரியாம், ஸ்ரீதரனான பெருமாள், ஸ்ரீதரனான பெருமாளுக்கு ரொம்ப பிரியையானவள், தத்தோ நாம சகசிரேன தோஷையே பரமேஸ்வரியும், அதற்கப்புறம் சகசிரநாமத்தினால லக்ஷ்மியை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது என்பதாக நாமரத்னாவளி ஸ்தோத்திரம் எஸ் சததம் படேத் இதம் எஸ் சததம் படேத் பிரசாதாபிமுகி லக்ஷ்மிஹி சர்வமஸ்மை பிரயச்சதி என்பதாக எல்லாவற்றையும் தாயார் கொடுப்பாள் அவனுக்கு, இந்த ஸ்தோத்திரத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், நாமரத்னாவளி ஸ்தோத்திரம் அப்படின்னு சகசிரநாம ஸ்தோத்திரத்தை தான். சததம் படேத் ஆல்வேஸ் யூ ஷுட் ரீட் பிரசாதாபிமுகி லக்ஷ்மிஹி, ரொம்ப சந்துஷ்டமாயி சந்தோஷமாயி சந்துஷ்டையாக ஆகி அவள் சர்வமஸ்மை பிரயச்சதி, எவனொருவன் இவ்வாறு ஸ்தோத்திரம் பண்ணுகிறானோ அவளுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பாள். ஏன்னா தர்ம காரியத்துக்காக தான் நம்ம தனத்தை ஆசைப்படணும், வெறும போகத்துக்காகவோ விலாசத்துக்காகவோ ஆசைப்படக்கூடாது. விலா போக விலாசம்னு வா, அதாவது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக பணம் வச்சுட்டு இருக்கவா, நிறைய பேர் இருக்கா, அவளுடைய காரியமே என்ஜாய் பண்றது, இந்த அந்த கண்ட்ரிக்கு போறது, அங்க பீச்சில் போறது, இந்த பார்க்க வேண்டிய இடங்களை பாக்குறது, அங்க பார்க்க வேண்டிய இடங்களை பாக்குறது, இப்படியே இப்படி பிரயாணத்திலேயே இருக்கிறவா. அவள்லாம் வந்து போகத்துக்காக தனத்தை ஆசைப்படுறவா. ஆனா தாரயந்தே தனாயாம் தர்மம் பிராப்தும் பிரதம மிகையே
धारयन्ते धनायां योगारम्भ त्वरित मनसः युष्मदैकान्त्ययुक्तं धर्मं பிராப்தும் உங்க ரெண்டு பேருடைய கைங்கரியம் ஆசிற தனத்தை கைங்கரியத்தையே ஆசைப்பட்டு அதற்காக தனம் வேணும்னு ஆசைப்படுறவாளுக்கு தாரயந்தே தனாயாம் தனைச்சை யார் வச்சிருக்காளோ தேஷாம் பூமேஹே ஜனபதி கிருஹாத்து தனபதி கிருஹாத்து அம்பராத்து அம்புதேர்வா தாரா நிரியாந்த் அதிகம் அதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம் யார் தனத்தை இந்த மாதிரி தர்ம காரியத்துக்காக ஆசைப்படுறாளோ அவளுக்கு எங்கே இருந்து வேணா வந்து தனம் கொட்டும். அது ஆகாசத்துல இருந்து வரலாம், குபேரண்டத்துல இருந்து வரலாம். அதிகம் அதிகம் வாஞ்சிதான், எவ்வளவு ஆசைப்படுறாளோ அவ்வளவு தனம் வந்து கொட்டும் அப்படின்றதாக சுவாமி தேசிகன் அதை பிரார்த்திக்கச்ச சாதிச்ச உடனேதான் அந்த தனமானது கொட்ட ஆரம்பிச்சதுன்றதாக நம்ம சரித்திரம் பாக்குறோம். சுவாமி தேசிகனுடைய திவ்ய சரித்திரத்துல அவர் இந்த மாதிரியாக லக்ஷ்மியை உபாசனம் பண்ணவர். அதனால இந்த ஸ்லோகத்துல பிரகிருத்த ஸ்லோகத்துல உத்பாகுஸ்துவாம் உபனிஷதசௌனாக ஆக நைகாம் நியந்திரீம், இந்த உபனிஷத்து மட்டும்தான் உன்னை பத்தி சொல்றதுன்றதாக இல்ல, இன்னும் நிறைய பிரமாணங்கள் இருக்கு. என்னதுடான்னா உத்பாகுஸ்துவாம் உபனிஷதசௌ ஆக நைகாம் நியந்திரீம், அது உபனிஷத்து மட்டுமே உன்னை வந்து ஏக நியந்திரியாக சொல்லவில்லை. என்ன மத்தது சொல்ல சொல்லவில்லைன்னு நினைச்சுட்டு கூடாது நம்ம, அது மட்டும் சொல்லல மத்த பிரமாணங்களும் சொல்றதுன்றதுல தாத்பரியம். உபனிஷத் மட்டும் சொல்லவே இல்லை அப்படின்னா உபனிஷத் சொல்லவே இல்லைன்னு அர்த்தம் எடுத்துட்டு கூடாது. நம்ம அது ஒண்டி சொல்லல மத்ததும் சொல்றது, நாட் ஒன்லி தட் பட் ஆல்சோன்ற அந்த எஃபெக்ட் கொடுப்போம் பாருங்க இங்கிலீஷ்ல. அது உத்பாகுஸ்துவாம் உபனிஷத் அசௌ ஆக நைகாம் நியந்திரீம், நீ ஒருத்தியே ஏக நியந்திரி இந்த ஜெகத்துக்கு என்பதாக உபனிஷத் மட்டும் சொல்லவில்லை. ஸ்ரீமத் ராமாயணம் அப்பி பரம் பிராணி தீத்வச்சரித்ரே, ஸ்ரீமத் ராமாயணமும் இந்த விஷயத்துல பிரமாணமாக ஆறுது அப்படின்ற. ஏன்னா அது வந்து வஸ்துதா ஸ்ரீமத் ராமாயணமே பேருக்கு தான் ராமாயணம்னு வச்சிருக்காரே தவிர அது சீதாயா சரித்தம் மகத்துன்னு அவரே சாதிக்கிறார். காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரித்தம் மகத்துன்னு வால்மீகியினுடைய வச்சனம். இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா இது சீதையினுடைய சரித்திரம் தான் அப்படின்னு. ஸ்ரீமத் ராமாயணம் அப்படி பரம் பிராணிதி த்வச்சரித்ரே, த்வச்சரித்ரே பிராணிதி, உன்னுடைய சரித்திரத்தையே பிராணதாரணமாக கொண்டுள்ளது. பிராணித்தினா ஜீவத்தின் அர்த்தம். சோத்கர்ஷமாக ராமாயணம் இன்னைக்கு எவ்வளவு சிறப்பாக விளங்குவதற்கு காரணமே என்னன்னா உன்னுடைய சரித்திரம் அதுல இருக்கிறதுனாலதான். உன்னுடைய சரித்திரத்தை வச்சுட்டுதான் அது பிராணிதி, அது ஜீவிக்கவே ஜீவிக்கிறது அப்படின்னு அர்த்தம். த்வச்சரித்ரே த்வச்சரித்ரம் த்வச்சரித்ரே த்வச்சரித்ரே பிராணிதி, உன்னுடைய சரித்திரத்தை சொல்லுவதாலே தொன் சரித்திர விஷயம் அதில் இருப்பதாலே பிராணிதின்னு அர்த்தம் சொல்லலாம். ஸ்ரீமத் ராமாயணம் அப்படி பரம் நாட் ஒன்லி உபனிஷத் வாக்கியாசே பட் ஆல்சோ ஸ்ரீமத் ராமாயண ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூ அப்படின்னு அர்த்தம். பரம் த்வச்சரித்ரே பிராணிதி, உன்னுடைய சரித்திரத்திலேயே பிராணனை வைத்துக் கொண்டுள்ளது. எப்படிடானா அதாவது கிருபை, அத்தியதிகமான கிருபை. சீதையினுடைய சரித்திரத்துல என்னடா விசேஷம்னா கிருபை, பக்த பரதந்திரையாக இருப்பது, புருஷகாரத்தை பண்றது, அப்புறம் கிருபைக்கு பரதந்திரையாக ஆவது, அனன்யார்கமா அனன்யார்கத்தைய பிரதிபாதனம் பண்றது. நான் வேற யாருக்கும் தகுந்தவள் இல்லை, அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேன பிரபாயதான்றதா சீதையினுடைய வச்சனம். நான் வந்து வேற யாருக்கும் தகுதியற்றவள், அனன்யா, அதாவது நான் அவரை ஒருத்தருக்கே நான் தகுதியானவள் அப்படின்னு அர்த்தம். என்னன்னாக்க வேற யாருக்கும் தகுதியற்றவள்னா வேற யாரும் இவளை அடைய தகுதியற்றவர்கள், பெருமாள் மட்டும்தான் அவளை அடைய தகுதி உள்ளவர் அப்படின்றத அனன்யா, அதாவது அனர்ஹான்னு சொல்ல அனன்யா, சாரி அனன்யா ராகவேணாகம், ராகவேணாகம் அனன்யா, நான் ராமரோட சேர்ந்தவள், சேர்ந்த தத்துவம், தனி தத்துவமா என்னை பார்க்காதீங்கோ அப்படின்னு. அனன்யா ராகவேணாகம் எப்படின்னா பாஸ்கரேன பிரபாயதா, சூரியனிடத்துல இருந்து சூரியனுடைய பிரபை எப்படி இருக்கோ அது ரெண்டும் சேர்ந்தே தான் இருக்கும். சூரியன் வேண்டும் ஆனா சூரியனுடைய பிரபை வேண்டாம்னோ, சூரியனுடைய பிரபை வேணும் சூரியன் வேண்டாம்னோ சொல்ல முடியாது, அது ரெண்டும் சேர்ந்தே தான் இருக்கும். சூரியன் வேணும்னா சூரியனுடைய பிரபையும் சேர்ந்தே தான் இருக்கும். அதனால அனன்யா ராக, இது ரெண்டும் எப்படி பிரிக்க முடியாத தத்துவங்களோ பிரபையும் சூரியனும், அந்த பிரபைனா பிரகாசம் அதுவும் சூரியனும், எப்படி பிரிக்க முடியாத தத்துவங்களோ அந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் பிரிக்க முடியாத தத்துவங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு அனன்யா ந அன்யா அனன்யா, ஐம் நாட் டிஃபரெண்ட்லி எக்ஸிஸ்டிங் அப்படின்னு அர்த்தம். எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது டிஃபரெண்ட்லி,
அதனால ரெண்டும் சேர்ந்து ஒரே தத்துவம்னு ஏக தத்துவம் இவோதி தௌ அப்படின்னு அது வேற. இந்த லக்ஷ்மி தத்துவமும் பெருமாளுடைய விஷ்ணு தத்துவமானது எப்படின்னா ரெண்டும் ஏக தத்துவமிவ உதித்தவு ஒரே தத்துவம் போன்று தோன்றினவைகள் அப்படின்றதாக இன்னொரு இடத்துலயும் பிரமாணங்கள் கிடைக்கிறது. அநேக பிரமாணங்கள் கிடைக்கிறது நம்மளுக்கு இந்த லக்ஷ்மி விஷேகமாக. என்ன காரணத்திரேன திஷ்ட ஜெகத்ரயம் அஸ்மின் தஸ்மாத் பிரீதா ஜெகன்மாதா ஸ்ரீரியஸ்ய அச்சுதா வல்லபா சுவாத்தியாய சக்தய சித்திமிஷ்டாம் திசந்தி. யார் விஷயத்துல பிரீத்தி ஆயிடுறாளோ ஜெகன்மாதாவான லக்ஷ்மி மாதான்ற சப்தத்தினால ரெண்டே பேரை தான் சுத்தி சொல்றது. ஒன்னு லக்ஷ்மிய சொல்றது, இன்னொன்னு பூமி மாதாவை சொல்றது. ரெண்டே பேரை தான் மாதான்ற சப்தத்தினால வேதமானது சொல்றது. அதுல சுவாத்தியாய சக்தயா தஸ்ய சித்திமிஷ்டாம் திசந்தி. யார் விஷயத்துல பிரீத்தி ஆறாளோ தாயார் அவளுக்கு தான் வேதாத்தியனமானது சாஸ்திராத்தியனம் எல்லாம் சித்திக்கிறது. அவளுக்கு எல்லா விதமான சித்தி மிஷ்டாம் சித்திம் திசந்தி, அவளுக்கு தேவைப்பட்ட எல்லா விதமான வஸ்துக்களையும் அஷ்டைஸ்வரிய சித்தியையும் கொடுக்கிறது. வஸ்துதா ஒரு சில மனுஸ்மிருதி வச்சனங்கள்லாம் இருக்கு. இந்த ஹோல் யூனிவர்ஸ் இஸ் பிலாங் டு எ பிராமின் ஹூ ஸ்டடிட் வேதாஸ் ப்ராப்பர்லி. கம்ப்ளீட் வேதங்களை அத்தியனம் பண்ண ஒருத்தன், சாஸ்திரங்களை அத்தியனம் பண்ணவன், அது மட்டும் இல்லாம வேத வேதாங்கங்கள் எல்லாம் தெரிஞ்சின்றவன், அனுச்சானாக இருக்கக்கூடியவன். யோ அனுச்சான சனோ மகான் அப்படின்னு வசனம் கூட இருக்கு. யா அனுச்சானஹா அப்படி அப்படி இருக்கிறவன் இருக்கானே அவனுக்கு இந்த பூதலம் மொத்தம் அவனுக்கு வசீபூத்தமா தான் இருக்கும். எங்கெங்கெல்லாம் போறானோ அங்கெங்கெல்லாம் அவனுக்கு ஜெகத்துல பணிவிடைகள் பண்ணுவா, அவனுக்கு வேண்டிய திரவியங்களை கொடுப்பா, அப்படியாக அவன் விளங்குவான்னு சொல்றது. அந்த மாதிரி சுவாத்தியாய சக்தயா தஸ்ய சித்திமிஷ்டாம் திசந்தி என்றதா. ஏகையேவ ஜெகத் சுவாமி சக்திமான் அச்சுத பிரபு ததம்சா சக்திமந்தோன்யே பிரம்மேஷானாதயோ யதா ததைவைகா பராசக்தி ஸ்ரீஸ்தஸ்ய கருணா கருணாசிரயா ஞானாதி ஷாட்குண்யமயி யா புரோக்தா பிரகிருதி பரா என்பதாக. எப்படியாக ஒரே ஒரு ஜெகத் சுவாமி தான் இந்த லோகத்துல இருக்கார், அவர் அச்சுதா. அவனுடைய அந்த பெருமாளுடைய அம்சங்கள் தான் பிரம்மா ஈசான பிரபுத்தையா, பிரம்மா சிவன் முதலானவர்கள் என்று எப்படி சொல்லப்படுகிறதோ அதே மாதிரியாக ஒரே சக்தி பராசக்தி அப்படின்னா எதிரானா அது லக்ஷ்மி தான். ததை வைகா பராசக்தி ஸ்ரீ பரா உத்கிருஷ்டா சக்தி. இந்த பராசக்தின்ற சப்தமே இப்ப வேற அர்த்தத்துல உபயோகப்படுத்தப்படுறது. ஆனா இங்க பாருங்க, இந்த இடத்துல பராசக்தின்ற சப்தத்தை நம்ம லக்ஷ்மிக்கு உபயோகப்படுத்துறாரு பாருங்க. ததை வைகா பராசக்தி என்ன அர்த்தம், பராவித்யா அபராவித்யான்னு சொல்ற மாதிரி, அத பராயா ததக்ஷரம் அதிகம்யதே அப்படின்னு பராவித்யா சொல்ற மாதிரி பராசக்தி என்ன அர்த்தம், உயர்ந்த சக்தி, எந்த சக்தியை மீறிய சக்தி லோகத்துல இல்லவே இல்லையோ அப்படிப்பட்ட பராசக்தி அத்தியுத்கிருஷ்டா சக்திஹீனா யாரானா அது ஸ்ரீஹி. தஸ்ய கருணாசிரயாக அவளுடைய கிருப்பையை ஆசிரித்துதான் ஞானாதி ஷாட்குண்யமயி யா புரோக்தா பிரகிருதி பரா. ஞானசக்தி முதலான ஷாட்குண்யங்களை கொண்டதான பிரகிருதி என்ற தத்துவமானது அவளுடைய அதீனமான தத்துவம் அப்படின்னு அர்த்தம். ஏகைவ சக்தி ஸ்ரீஸ்தஸ்ய த்விதீயா பரிவர்த்ததே, ஒரே சக்தியே ரெண்டாவதாகவும் மூணாவதாகவும் வேண்டிய அளவுக்கு அது மாறிக்கிறதே தவிர, அனந்த நாமதேயாச்ச சக்தி சக்தி சக்கரஸ்ய நாயிகா. இவள் இந்த சக்தி சக்கரஸ்ய சக்தி பீட சக்கரம்னு ஒரு சக்கரம் இருக்கே, அந்த சக்தி சக்கர சக்தி சக்கரம்னா அர்த்தம் சக்திகளுடைய கூட்டங்கள், அதனுடைய நாயிகை இருக்காளே அவள் அனந்த நாமதேயா, அனந்தமான நாமதேயங்களை உடையவள். ஜெகத் சராச்சரமிதம் விஸ்வம் வியாபிய வியவஸ்திதா, எப்படி வியாபிய வியவஸ்தா விபுத்துவம் தெரியுது, தாயாருடைய விபுத்துவம் எப்படி, யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் த்விஜோத்தமான்றதாக விஷ்ணு புராணம். எப்படியான பெருமாள் சர்வகதரோ அதே மாதிரி விபுவோ அதே மாதிரி இந்த ஜெகன்மாதாவான இவளும் விபுதான் அப்படின்றதாக. ஜெகத் சராச்சரமிதம் விஸ்வம் வியாபிய வியவஸ்திதா தஸ்மாத் ஏகைவ பரமா ஸ்ரீர்ஞேயா விஸ்வரூபிணி சௌமியா சௌமியேன ரூபேன சம்ஸ்திதா வடபீஜவத் அப்படின்றதாக. வட்டபீஜம் மாதிரியாக, வட்டபீஜம் எப்படி சூக்மமா இருக்கும் அந்த மாதிரியாக ஆலமரத்தினுடைய வரை மாதிரி எல்லா இடத்துலையும் இவள் சூக்மமாக இருக்கிறாள். யோயோ ஜெகதி பும்பாவகா சத் விஷ்ணுரிதி நிச்சயா, எதெல்லாம் லோகத்துல புருஷ தத்துவமா இருக்கோ அதெல்லாம் வந்து விஷ்ணுன்னு நிச்சயம். யோ எஸ்து நாரி பாவசியா தத்த லக்ஷ்மீர் வியவஸ்திதா, எங்கெல்லாம் நாரி தத்துவமானது இருக்கோ அங்கெல்லாம் லக்ஷ்மி வியவஸ்திதமாக இருக்காள் அப்படின்றதாக. லக்ஷ்மியை பத்தி அநேகமான வசனங்களை நம்ம பாக்குறோம் சாஸ்திரங்கள்ல. பத்மையா அதாவது இந்த இந்த சஹசிரநாமத்தை ரொம்ப சுத்தமான மனசோட பத்மயோனியான பிரம்மாவானவர்
இதை படிச்சு இந்த இதை படிச்சு இந்த அந்த ஸ்ரீ சூக்தத்தையும் படிச்சு திவ்யம் ச அஷ்டகுணைஸ்வரியம் தத் பிரசாதாச்ச லப்தவான், அவளுடைய கிருப்பையினால அஷ்டவிதமான ஐஸ்வர்யத்தையும் பிரம்மாவே அடைந்தார் என்றும் லிங்க புராணத்துல அதே மாதிரி பிரஜையா தஸ்ய சந்துஷ்டோ பகவான் புருஷோத்தமா ஸ்ரீபூமி சகித ஸ்ரீமான் சங்கசக்கர கதாதரஹா என்றதாக ஸ்ரீபூமி சகிதா ஸ்ரீமான் ஸ்ரீதேவி பூதேவி இந்த ரெண்டு பேருடைய சந்துஷ்டரான பெருமாள் தர்சனம் ததவு அப்படின்றதாக லிங்க புராணத்துல வருது. க்ஷுபவிருத்தாந்தம் க்ஷுபஸ்தோத்திரம்னு ஸ்தோத்திரம், க்ஷுபஹான்னு ஒருத்தன் அவன் பிரசன்ன அவன் அவன் விஷயத்துல தாயார் பிரசன்னமாக ரெண்டு தாயார் பெருமாள் ரெண்டு பேரும் சேவை சாதிக்கிறா. பூமி நீலா பூமியும் பூமி தேவியும் ஸ்ரீதேவியும் சேர்ந்து பெருமாளோட சங்க சக்கர கதையோட பெருமாள் எழுதிருக்க அப்படியா தரிசனம் கொடுக்கிறார் அப்படின்றதாக லக்ஷ்மி நாராயண ரெண்டு பேரும் ஒரே அவருடைய மகாத்மியத்தை வர்ணனம் பண்ற பிரகரணத்துல க்ஷுபர் சொல்றார் அத அப்படின்னு அங்க வருது. அதே மாதிரி விஷ்ணு ஸ்மிருதியில லக்ஷ்மியின் தாயார் பூமி தேவி சொல்றா, ஆக்ரம்ய சர்வாம் து யதா த்ரிலோகீம் திஷ்டத்யம் தேவவரோ சிதாட்சி, எப்படியானா இந்த லோகம் மொத்தத்தையும் மூணு லோகத்தையும் வியாபிச்சு பெருமாள் எல்லா இடத்துலையும் எழுதிருக்காரோ அதே மாதிரி ஹே தாயாரே அசிதாட்சி கருப்பான கண்களை உடைய கருமையான கண்களை உடைய தாயாரே தீயும் ததா அஸ்திதாத்வம் வரதே ததாபி பிரச்சாமியகம் தே வசதிம் விபூத்தியாக, அதாவது லோகத்துல இருக்கவாளுடைய க்ஷேமத்திற்காக எந்த இடத்துல நீ விசேஷமா வசிக்கிறேன்னு கேட்கிறேன் அப்படின்றதாக கேட்க தாயார் சொல்றா, சதாஸ்திதாகம் மதுசூதனசிய தேவசிய பார்ஸ்வே தபனீய வர்ணா, நான் எப்பவும் மதுசூதன பெருமாளுடைய பக்கத்துல தபனீய வர்ணா தங்க நிறத்துல நான் ஜொலிக்கிறேன், அஸ்மி ஸ்திதாச்சிதாயம் மனசா ஸ்மராமி ஸ்ரீயாயுக்தம் தம் பிரவதந்தி சந்தா, லோகத்துல நான் யார மனசால நினைக்கிறேனோ அவள்லாம் லக்ஷ்மீகரமா இருப்பா லோகத்துல, யாரெல்லாம் லக்ஷ்மீகரமா இருக்காளோ அவளை நான் ஒரு தடவை நினைச்சிருக்கேன்னு நினைச்சுக்கோ அப்படின்றதாக லக்ஷ்மியே சாதிக்கிறாள். ஸ்வயம்புவ வச்சனம் ஸ்வயம்புவேன்றதாக ஸ்வயம்புவ புராணம் பிரம்ம புராணம்னு வச்சுங்களேன், சர்வகாம பிரதாம் ரம்யாம் சம்சாரார் நவதாரிணீம் க்ஷிப்ர பிரசாதினீம் லக்ஷ்மீம் சரண்யாம் அனுசிந்தையேத், சர்வகாம பிரதாம் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய ரம்யாம் அழகான சம்சாரார்ணவதாரிணியும் சம்சாரம் என்கிற சமுத்திரத்தையே தாண்டி வைக்கக்கூடிய இவளான அதாவது மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய க்ஷிப்ர பிரசாதினியும் உடனே சந்தோஷமாயிடுற லக்ஷ்மியும் சரண்யாம் அனுசிந்தையேத், லக்ஷ்மியை எல்லாருக்கும் சரண்யானவளை அனுசிந்தையேத் எப்பவும் தியானம் பண்ணுங்கோன்றதாக அங்க சொல்ற. இப்படியாக நாட் ஒன்லி ஸ்ரீமத் இது உபனிஷத் சொல்றது கையை தூக்கிண்டு மத்த எல்லா பிரமாணங்களும் சொல்றது. என்ன பிரமாணம்? ஸ்ரீமத் ராமாயணம் அப்பி பரம் பிராணிதி த்வச்சரித்ரே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மர்த்தாரோ ஸ்மர்ஜனியதமே சேதிஹாசை, அதுக்குதான் இதெல்லாம் ஸ்லோகம் எல்லாம் சொன்னேன். ஸ்மர்த்தாரஹா யார் ஸ்மிருதிக்காராள்லாம் இருக்காளே அவள்லாம் ஹே அஸ்மத் ஜனனி என்னுடைய விசேஷமான தாயாரே எல்லாருக்கும் லோகத்துக்கெல்லாம் தாயாராக இருந்தாலும் அஸ்மன் மாதரம் அப்படின்றதாக கத்யத்ரயத்துல சாதிக்கிற மாதிரியாக அஸ்மன் மாதரம் எல்லா லோகத்துக்கெல்லாம் மாதாவா இருந்தாலும் எங்களுக்கு அஸ்மத் ஜனனி எனக்கு விசேஷமாக ஜனனின்னு பட்டர் சாதிக்கிறார்ன்றதுல இருந்து என்ன தெரியுறது? ஆஹா, நான் அந்த உன்னிடத்துல பால் சாப்பிட்டிருக்கனே அதனுடைய அந்த தைரியம் தான் போல இருக்கு இந்த ஸ்தோத்திரம் எல்லாம் நான் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ரங்கராஜஸ்தவத்திலையும் சாதிக்கிறார். ரங்கராஜஸ்தவத்துல சாதிக்கிச்ச இதெல்லாம் இவ்வளவு தைரியம் எங்கேந்திரா வந்தது உனக்கு இந்த மாதிரி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறீன்னா அதுக்கு சாதிக்கிறார். ஏதோ உன்னுடைய துக்தபானம் பண்ணிருப்பனே அதனுடைய பலம் தான் இது அப்படின்றதாக தானே சாதிக்கிறார் ரங்கராஜஸ்தவத்துல. ஸ்ரீரங்க ராஜக கமலா பத லாலிதத்துவம் எத்வாபராத்தியதி மம ஸ்துதி சாகசேஸ்மின், இவ்வளவு பெரிய தப்பு காரியம் இந்த ஸ்துதி சாகசம் பண்றனேது எதனாலடான்னா ரங்கராஜ கமலாபதலாலி தத்துவம் ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் தன்னுடைய கால்கள்ல போட்டு என்ன வளர்த்தாலே அந்த திமிரு தான் எனக்குன்னு சாதிக்கிறார். அதாவது திமிருனா அடையன்னு சொல்றேன் இந்த மாதிரி அது என்ன அதுதான் அது அந்த அந்த ஒரு பத்தியா தாயார் என்ன வளர்த்தா அதனாலதான் ஸ்தோத்திரம் பண்ணலாம் அப்படின்னுட்டு எனக்கு ஒரு எண்ணம் வரத்துக்கு காரணம் உற்சாகம் வரத்துக்கு காரணம் ஸ்துதி சாகசே அஸ்மின், ஸ்துதியில சாகசம் பண்றனே இவ்வளவு பெரிய சாகசம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா அதுதான் இந்த அபராதத்துக்கே காரணம். ஸ்துதி பண்றதுன்றது ஒரு அபராதமா சாதிக்கிறார். ஏன்னா எல்லாரும் வாய்மூண்டுருக்குச்ச என்னோட பெரியவாள்லாம் வாய்மூண்டுருக்குச்ச நான் ஸ்தோத்திரம் பண்றேன்றனே இது இந்த சாகசம் இது பெரிய அபராதம் இல்லையா, இந்த அபராதத்துக்கு காரணம்
ஸ்ரீரங்கராஜ கமலா பத லாலிதத்வம். ஸ்ரீரங்கராஜ கமலா, கமலா இருக்காளே அதாவது லக்ஷ்மி இருக்காளே, ரங்கராஜனுடைய பத்னியான தாயார் இருக்காளே, அவள் அவளாகிய நீ காலில் போட்டு வளர்த்தியமா, அதாவது மடியில வச்சுட்டு வளர்த்தியமா, கமலா பத லாலிதத்வம், அவளுடைய சரணார விந்தத்திலேயே இங்கேயும் அங்கேயும் குறுக்க நெருக்கம் போயிண்டு அப்படி வளர்ந்தனே, அப்படி என்ன கொஞ்சிருக்கியே, அதனுடைய பலன் தான் இது இந்த சாகசம் பண்றேன் நான் சாதிக்கிறாருங்க. இங்க அஸ்மத் ஜனனின்னு அழகா சுவாதீனமா சாதிக்கிறார். அஸ்மத் ஜனனி ஏ எத்தமேனா ஏன் அர்த்தம், தத்தமேனா தேன் அர்த்தம், எத்தமே அந்த டத்தமச்சு பிரத்தியம் வருது, அந்த டத்தமச்சு பிரத்தியம் ஏன் அது எதுக்குதான் வருதுன்னா அது வந்து அது அதர்வைஸ் ஆல்சோ அது வந்து வந்து ஒரு ப்ரோனவுன் தான் அது. அந்த ஒரு ப்ரோனவுனுக்கு இந்த மாதிரி எத்தமே தத்தமேனும் பிரயோகம் பண்ணலாம்னு டத்தமச்சு பிரத்தியத்தை விதிக்கிறார். அதனால ஏ தேன்றதுக்கு பதில் எத்தமே தத்தமேன்னு பிரயோகத்தை அவர் பண்ணி காமிக்கிறார். ஏதாவது ஒரு இடத்துல பண்ணி காமிக்கணும் இல்லையோ வியாக்கரணத்துல சொன்ன விஷயத்த, இது அபூர்வமான பிரயோகம், இது யாருமே பண்ணல, இதை யாருமே இந்த விஷயத்த கவனிக்கவே இல்லை. இந்த டத்தமச்சு பிரத்தியம்னு ஒண்ணு இருக்குன்றத யூஸ் பண்ணணும்னே யோஜனை பண்ணல, அது 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 அவருக்கு வருத்தம், என்னடா அது இத்தனை கவிகள் பண்ணலையேன்னு இவர் யூஸ் பண்ணி காமிக்கிறார். வேற எங்குமே பார்க்க கிடைக்காத பிரயோகம் எத்தமே, எத்தமே அர்த்தம் ஏன் அர்த்தம், எவர்கள் ஸ்மர்த்தாரஹா ஏ சேதிஹாசை புராணைஹி, இத்திஹாசங்களுடனும் புராணங்களுடன் நின்யுர் வேதான பிச்ச தத்தமே துவன் மகிம்னி பிரமாணம், இவைகளுடன் கூட வேதமும் உன் விஷயத்தில் பிரமாணம் என்று அவர்கள் சாதித்தார்கள். யாரு ஸ்மர்த்தாரஹா, ஸ்மிருதிக்காரர்கள், எப்பவும் லக்ஷ்மி தத்துவத்தை ஸ்மரிப்பவர்களான அவர்கள் சாதித்தார்கள் அர்த்தம். ஸ்மர்த்தாரானா யார், ஸ்மர்த்தாரா லக்ஷ்மி தத்துவத்தை ஸ்மரணம் பண்ணுகிறவர்களான அவர்கள். அஸ்மத் ஜனனி எதமேயே, எவர்கள் உன்னுடைய உன்னை ஸ்மரணம் பண்ணுகிறார்களோ அவர்கள், எப்படியாவது எப்படியான புராணங்கள் இதிகாசங்கள்லாம் தாயார் விஷயத்துல பிரமாணமோ, இப்ப ஏற்கனவே ராமாயணம் சொல்லிட்டதுனால இங்க மகாபாரதத்தை மட்டும் வச்சுக்கணும் இத்திஹாச சப்தத்துக்கு, புராண சப்தத்தினால எட்டாவது 18 புராணம், 18 உப புராணம், அது தவிர இருக்க சின்ன சின்ன புராணங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நின்று அவைகளுடன் கூட வேதானபிச்ச தத்தமே தே ஏன தே எவர்கள் சேத்தியாச புராணைகி பிராமணியத்தை ஸ்தாபிக்கிறார்களோ அவர்கள் வேதானபிச்ச வேதங்களையும் தத்தே தொன் மகிம்னி பிரமாணம் நின்யு, உன்னுடைய விஷயத்தில் பிரமாணமாக நயனம் செய்தார்கள். என்ன அப்படி கொண்டு போனாள்னு அர்த்தம், அதாவது என்னன்னா அதற்கு முன்ன லக்ஷ்மி தத்துவம் இல்ல, லக்ஷ்மி தத்துவம் எப்பவும் இருந்தது, ஆனா அதை வியவஸ்திதமாக லோகத்துல எல்லாருக்கும் புரிய வச்சவாள் இந்த பெரியவாள்லாம் ஸ்மிருதிக்காராள். அவ இத்திஹாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையேத் விபேத்தி அல்பஸ்ருதா வேதஹா மாமயம் பிரதரிஷ்யதி, அல்பஸ்ருதாள் ரொம்ப கம்மியா வாசிச்சவாள் வேதத்தினுடைய அர்த்தத்தை பிரதாரணம் பண்ணிடுவான்ற பயம் இருக்கு வேதத்துக்கு, அதனால நன்னா வாசிச்சவாளை கொண்டுதான் அந்த பகவத் சங்கல்பமே ஏற்படுறது வியாக்கியானம். அதாவது பாஷ்யக்காரர் அதுக்கு முன்ன யாமுனாச்சாரியரே ஸ்ரீபாஷ்யம் போன்றவர் பிரம்மசூத்திர பாஷ்யம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார், ஆனா பெருமாளுடைய ஆஜ்ஞை இல்லை, யாரோ ஒருத்தர் வருவா பண்ணுவா நீ இதெல்லாம் தலையிட வேண்டான்னுட்டார் பெருமாள். அதனால பாஷ்யக்காரன் வந்து அவதரிக்க போறன்றது ஏற்கனவே தெரிஞ்சுடுத்து யாமுனாச்சாரியருக்கு, அவருக்கு தான் அந்த மூணு விரலால மூணு உத்தேசத்தை வச்சுட்டு இருந்தார், அதை அவர் கரெக்டா வந்து சொன்ன உடனே மூணு விரல்களும் மூடினேன்றதெல்லாம் பாக்குறோமே நம்ம அவருடைய திவ்ய சரித்திரம், யாமுனாச்சாரியருடைய திவ்ய சரித்திரத்துல அப்படி அவர் அவர் அவருடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணதுனால பாஷ்யக்காரர் அவர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு மகத்தான உபகாரம் பண்ணியிருக்கார். நின்னொரு வேதான பிச்ச தத்தமித்தே அவர்கள் தொன்மஹிமி பிரமாணம் நின்யுஹு, உன்னுடைய வாக்கியத்திற்கு பிரமாணமாக அவைகளையும் வேதங்களையும் இட்டுக்கொண்டார்கள். எப்படி புராண பிரவச்ச புராணங்களை இட்டுக்கொண்டார்களோ அது மாதிரின்னு அர்த்தம். இப்போ ஸ்லோகத்துக்கு அர்த்தம் ஆயிடுத்து, இருந்தாலும் இப்ப நம்ம ஸ்மர்த்தாரஹான்னு சொன்னதுனால இன்னும் ஸ்மிருதிக்காரெல்லாம் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தாக்க, ஹிரண்ய கர்ப்பா ஸ்ரீபுத்திரா ஸ்ரீசூக்தஸ்ய ரிஷி ஸ்மிருதா, இந்த ஸ்ரீசூக்தத்துக்கு மகரிஷி யாரானா ஹிரண்ய கர்ப்பஹா அப்படின்ற ஸ்ரீபுத்திரஹான்னு பெருமாளுடைய தாயாருடைய குமாரரான ஹிரண்ய கர்ப்பன் என்று சொல்லக்கூடிய பிரம்மா தான் இந்த ஸ்ரீசூக்தத்துக்கு ரிஷி. அவரே தேவதா சைவ விஜ்ஞேயா சந்தஸ்சாத்திர நிகத்தியதேன்னு சந்தஸ் எல்லாம் சொல்லி அந்த ஸ்ரீசூக்தத்தை எப்படி இப்படி எல்லாம் உபயோகப்படுத்தணும், முதல்ல இந்த மந்திரத்தினால என்ன பண்ணணும், அந்த மந்திரத்தினால என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்றது. அதனுடைய ஸ்ரீசூக்தஸ்ய ஸ்ரீயம் தேவீம் பூஷிதாம் செய்வ தேவதாம் அந்நிய வதந்தி முனையகா சந்த கிளிப்தீம் ச பூர்வவத்துன்றதாக, என்ன சந்தஸ் என்னதுன்னா முன்ன சொன்ன மாதிரியாக அனுஷ்டுப் சந்தஸ், அந்த
அனுஷ்டுப் சந்தஸ்ன்றதாக தத்துவத்துகள் சொல்லுகிறார்கள். கடைசி என்னன்னா பிரகதி சந்தஸ் அப்படின்னு. முதல்ல வந்து சதுர்த்தி பஞ்சமி சாத்திர திருஷ்டுபவ் சந்தசௌ ஸ்மதௌ, மூணாவது மந்திரமும் அஞ்சாவது மந்திரமும் திருஷ்டுப் சந்தஸ்ல இருக்கு, மீதி எல்லாம் அனுஷ்டுப் சந்தஸ்ல இருக்கு. கடைசி இது வந்து கடைசியதும் மூணாவதும் திருத்தீயா பஞ்சமி திருஷ்டுப் சந்தஸ் மூணு அண்ட் கடைசி மந்திரம் ரெண்டும் வந்து பிரகதி சந்தஸ்ல இருக்கு, மீதி எல்லாம் அனுஷ்டுப் சந்தஸ்ல இருக்குன்னு அந்த சந்தஸ் எல்லாம் சொல்லிட்டு ஆராதனே ஸ்ரீயோ தேவியாக ஸ்ரீகாமானாம் ஜபாதிஷு போதாயனேன முனினா சூத்ரேச்ச விநியுஜ்யதே ஏ தே அப்படின்னு சொன்னதுக்கு எவர்கள் சொல்லுகிறார்களோ அவர்கள்னா இந்த போதாயன மகர்ஷி. அவர் என்ன பண்றாருன்னா திருவாராதனம் பண்ணச்ச லக்ஷ்மியினுடைய ஆராதனம் பண்ணணும். அந்த லக்ஷ்மியினுடைய ஆராதனத்துல யாரெல்லாம் ஸ்ரீகாமாலா இருக்காளோ, தர்மார்த்தம் லக்ஷ்மி அதாவது தனம் வேணும்னு ஆசைப்படுறாளோ அவ ஜபங்கள் பண்ணணும் அப்படின்றதாக போதாயன முனி சூத்திரத்திலேயே சொல்லியிருக்கார். அங்க போதாயனர் என்ன சொல்றாருன்னா அதாத ஸ்ரீசூக்த கல்பம் வியாக்கியாசியாமான்னு ஆரம்பிச்சு சாந்திராயணம் சலித்வா சஹசிரம் ஜபேத் சித்தோ பவதீத்யத புஷ்டிகாமஹா உத்தர பல்குண்யாம் பஞ்சமி யோகே கேவலாயாம்பா உபோஷிதா. அதாவது ஒரு நல்ல புஷ்டியை வேணும், நல்ல சாரீரிகமாகவும் ஆர்த்திகமாகவும் ஒரு புஷ்டியை ஆசைப்படுபவன் உத்தர பல்குனி நட்சத்திரத்துல என்ன பஞ்சமி வர நாள்ல அதுவா கேவல உத்தர பஞ்சமி இருக்கிற நாள்லயோ அதாவது உபோஷித்தகா என சாப்பிடவே கூடாது, அவன் பலகாரம் பண்றேன்னு ஆரம்பிக்க கூடாது, உபோஷித்தகாதான் சொல்லியிருக்கு. மகாவிரீஹி தண்டுலைஹி சரும் பயசி கல் ஸ்ரபயித்வா என நல்ல பெரிய பெரிய அரிசிகை எடுத்து, பெரிய அரிசினா நீங்க பாசுபத்தி எடுத்துக்கலாம், சரும் பயசி ஸ்ரபயித்வா அதை வந்து என்ன நன்ன அத பால்லையே கொதிக்க வச்சு பில்வமயம் பரிதி பரிதாய அதுக்கு பில்வத்தை பில்வத்தால ஒரு பரிதி பண்ணி அதை வந்து ஆதத்யாத் அதை ஆகுதியாக கொடுக்க வேண்டியது அப்படின்றதாலாம் அதனுடைய கல்பத்தெல்லாம் சொல்றார். லக்ஷ்மி தத்துவம் புரிஞ்சாதானே லக்ஷ்மி தத்துவ விஷயமான ஹோமங்கள் எல்லாம் சொல்ல முடியும் அவர். அதனால லக்ஷ்மி தத்துவத்தை மட்டும் புரிஞ்சுக்கல, அவர் லக்ஷ்மி தத்துவத்தினுடைய கிருப்பையை அடைவதற்கு என்னென்ன வழியினும் சேர்த்து சொல்றார். அதே மாதிரி வசிஷ்டர் சொல்றார் அத லக்ஷ்மி விரதம் பக்ஷியேன்றதாக ஆரம்பிச்சு பஞ்சம்யாம் சுக்லபக்ஷ சைத்ரே மாசி பிரதோஷே என அவினாலம் சீதம் அஷ்டதல பத்மம் லிகித்வான்னு ஆரம்பிச்சு அவர் ஸ்ரீசூக்தத்தை ஜபம் பண்ண வேண்டியது. தத்த சேஷம் புஞ்சித அங்க என்ன அனுசேர் பண்றாளோ பாயசம் அதனுடைய சேஷத்தை தான் சாப்பிடணும். சம்பத்சரான் மகதீஷீர்வதி ஒரே வருஷத்துல நிறைய லக்ஷ்மி ஆனவள் நம்மளுக்கு தனதானியங்கள் எல்லாம் கிடைக்கிறது. அலக்ஷ்மி நாசஷ்ட பவதி, அலக்ஷ்மி இருந்ததுன்னா அவளுடைய நாசமும் ஏற்படுறது. அலக்ஷ்மின்ட்டு அவளுடைய அக்கான்னு சொல்றார், அதனால மேல சொல்ல போற எல்லாம் லக்ஷ்மி அலக்ஷ்மீர் நாசயாமியகம்னு இருக்கு பாருங்க, நம்ம மூதேவின்னு கதையில சொல்லுவாளே அந்த மூதேவியதான் அவர் அலக்ஷ்மீர் நாசயாமியகம்னு சொல்ற. ஆனா பாத்ம புராணத்துல அதே மாதிரி லக்ஷ்மி சமாராதனே விநியோகான்னு ஆரம்பிச்சு மல்லிகை ஸ்வேத பத்மைர்வா ஜாதி புஷ்பைரதா பிவா மந்தார குசுமம் சாப்பி பூஜாயாம் கிருஹியதே ஸ்ரீயா. லக்ஷ்மி பூஜையில என்னென்ன புஷ்பங்கள் உபயோகப்படுத்தணும், மல்லிகை மல்லி யூஸ் பண்ணலாம், ஸ்வேத பத்மம் வெள்ளை தாமரை உபயோகப்படுத்தலாம், ஜாதி புஷ்பம் உபயோகப்படுத்தலாம், மந்தார குசுமம்னு மந்தார புஷ்பம்னு சொல்றா அது என்னன்னு கண்டுபிடிச்சுக்கோங்கோ, அதெல்லாம் இந்த நாலு புஷ்பத்தை உபயோகப்படுத்தணும்னதாக சொல்லி முதல் மந்திரத்தினால ஆவாகனம் பண்ணணும், ரெண்டாவது மந்திரத்தினால ஆசனம் கொடுக்கணும் பாத்தியம் கொடுக்கணும், திருத்தீயத்தினால பாத்தியம் கொடுக்கணும், சதுர்த்தியினால சதுர்த்த மந்திரத்தினால அர்க்யப்பிரதானம் பண்ணணும், பஞ்சம மந்திரத்தினால ஆச்சமனியம் சமர்ப்பிக்கணும், ஆறாவது மந்திரத்தினால அதாவது ஸ்ரீசூக்தத்துல ஆறாவது மந்திரத்தினால ஸ்நானம் பண்ணணும் பண்ணி வைக்கணும், சப்தம மந்திரத்தினால வஸ்திரதாரணம் பண்ணி வைக்கணும் தாயாருக்கு, அப்புறம் எட்டாவது மந்திரத்தினால முத்துகளால ஒரு வஸ்திரம் மாதிரி பண்ணி முத்து சமர்ப்பிக்கணும், அப்புறம் நிறைய ஆபூஷணங்கள்லாம் சமர்ப்பிக்கணும் எட்டாவது மந்திரத்தினால, கந்தம் கொடுக்கணும் நவம மந்திரத்தினால, தசம மந்திரத்தினால புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும், பதினோராவது மந்திரத்தினால தூபம், துவாதச மந்திரத்தினால பன்னெண்டாவது மந்திரத்தினால அதாவது தீபம் காமிக்கணும், அப்புறம் பாயசம் கிருத்த சம்யுக்தம் கண்ட சர்க்கரா சம்யுக்தம் நிவேதையே திரையோதச பதிமூணாவது மந்திரத்தினால பாயசத்தை அதுவும் எப்படி கண்ட சர்க்கரா சம்யுக்தம் கல்கண்டு போட்டு பண்ணணும் அதை, அதுவும் நெய்யோட சேர்த்துருக்கணும் அதை, அந்த பாயசத்தை பதிமூணாவது மந்திரத்தினால நிவேதனம் பண்ணணும், பதினாலாவது மந்திரத்தினால பிரதட்சிணம் பண்ணணும், பதினஞ்சாவது மந்திரத்தினால உத்வாசனம் பண்ணணும் அப்படின்றதாக இவ்வளவு கிரமமாக அதெல்லாம் சாதிக்கிறார்.
இப்படி லக்ஷ்மி தத்துவத்தை புராணங்கள் விவிதமாக சொல்றது, இத்திஹாசங்கள் புராணங்கள், அது தவிர இருக்கிற ஆகம கிரந்தங்கள் எல்லாத்துலயும் இத விஸ்தார ஸ்மிருதி. வேற ஒரு ஸ்மிருதியில ஸ்ரீய பஞ்சதசார்ச்சம் து ஸ்ரீகாம சததம் ஜபேத், பதினஞ்சு இருக்கு இருக்குது. ஸ்ரீ சூக்தம்ன்றது 15 இருக்கு மொத்தம். இப்ப 15க்கும் நம்ம விநியோகம் சொன்னோம். அதே மாதிரி ஸ்மிருதி ஸ்மிருதி யந்திரங்கள்ல இந்த பஞ்சதச மந்திரங்களையும் சதா சொல்லிண்டே இருக்க வேண்டியது. ஸ்ரீகாம சததம் ஜபேத், இந்த 15 இருக்குகளைன்றதாக. இன்னொரு புராணத்துல ஸ்ரீ சூக்தம் ஜபேன் நித்யம் ரிஷிபிஹி தாம் அர்ச்சையே ஸ்ரீயம் ஸ்ரீகாமோ ஜுஹுயாத் அக்னோ பத்மீர் பில்வை ததா பலைஹி. கமலம் என்ன, அதாவது லோட்டஸ் என்ன, அப்புறம் பில்வம் என்ன, அப்புறம் பழங்கள் என்ன, இதாலெல்லாம் ஆகுதி பண்ண வேண்டியதுன்றதாக சாதிக்கிறார். சோ அதனால இந்த ரெண்டு தத்துவமும் பெரும் பகவத் தத்துவமும் லக்ஷ்மி தத்துவமும் அவினாபூதமானது, ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தது. முன்னே சொன்ன மாதிரி அந்யோன்யேன அவினாபாவாத்து, ஒரு பிரமாண வசனம் இருக்கு, அந்யோன்யேன சமன்வயாத்து, ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு இல்லாத இருக்கும், ஒன்னோட ஒண்ணு விட்டு இருக்காதுன்னு அர்த்தம், விட்டு இல்லாத தத்துவம் அது. அந்யோன்யேன சமன்வயாத்து, ஒன்னோட ஒண்ணு சேர்ந்திருக்கிறதுனால தாதாத் வித்தி சம்பந்தம் அமநாசஸ்ய ச உபயோகோ, எனக்கும் பெருமாளுக்கும் தாதாத்மியம் அதுவேதான் இது அப்படின்றதுதான் சம்பந்தம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் எங்க ரெண்டு பேருக்கும். இப்ப ரெண்டு பேருக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டாக்க, அத தாதாத்மியம் வித்தி சம்பந்தம்னு தாயாரே சாதிக்கிறா. அதனாலதான் இதை வச்சுதான் துன்பம் அந்யோன்ய லட்சியம், இந்த வஸ்துவ வச்சுண்டு தாயாரை வச்சுட்டு பெருமாளை தெரிஞ்சுக்கணும், பெருமாளை வச்சுட்டு தாயாரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதாக சாதிக்கிறார். இப்படி அநேக விதமாக தாயாருடைய குணங்களை ஸ்ரீமத் ராமாயணம் சொல்ற மாதிரியாக புராணங்கள் இத்திஹாசங்களும் சொல்லுகின்றன. தாயாருடைய விஷயமா என்ன நிறைய விஷயங்களை ஸ்ரீமத் ராமாயணத்திலேருந்து நம்ம கிரகிக்க வேண்டியது நிறைய தத்துவங்கள் இருக்கு. பாபானாம் வா சுபானாம் வா வதார்காணாம் பிளவங்கம காரியம் கருணமாரியேன நகஸ்டின் ஆபராத்தியத்தின்றதாக பின்னாடி இவரே சாதிக்கப்படுறார் வேற ஸ்லோகத்துல. அப்ப இன்னும் விஸ்தாரமா சொல்லலாம். இப்பவும் சாதாரணமா ராம ஸ்ரீமத் ராமாயணத்துல ராவணவதத்துக்கு அப்புறம் ராவணவதத்துக்கு முன்ன எல்லா சமயத்திலயும் தாயாரானவள் கிருபாஸ்வரூபியாவே இருந்திருக்கா. ராவணனை பார்த்தே சொல்றா, தேன மைத்ரி பவத்து தே எது ஜீவித்தும் இச்சசி, அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது பண்ணிக்கோ, நீ அவரை சரணாகதி பண்ணணும்னு நான் சொல்லல, நீயும் ரொம்ப வசந்தவனாவும் நான் நினைச்சுட்டு இருக்கேன், அவரோ ரொம்ப மகான், அவரை போய் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது பண்ணிக்கோப்பா, நீ வந்து ஜீவிக்க வேண்டாமான்னு சொல்றா. அதையும் கேட்கல ராவணன், கேட்கறதா இல்லை. அதனால நீ என்னுடைய பாரியையாக ஆகக்கடவாய், அதையே தான் சொல்லிட்டு இருக்கான் அவன், திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கான். சில பேருக்கு புரியாதுன்னா திருப்பி திருப்பி அதையே சொல்லுவா பாருங்க, அது ஒன்னே குக்குக்கு ஒன்னே மத்தின்ற மாதிரி அப்படியே இருக்கான். அதனால அவனை வந்து அவன் மேலேயும் கிருப்பதான் இருக்கு, ஆனா வேற வழி இல்லை, அதனால அபசாரப்படுறான்றதுனால அவனுடைய வதமானது நடந்தது. இல்லைன்னா அவனையும் காப்பாத்திருப்பா, ராவணனையும் காப்பாத்துறதுக்கு எதிவா என்ன இது என்ன, ராவண ஸ்வயம் பாரு அவர் எப்படிப்பட்டவர்னா சர்வபூத ஹிதே ரதஹா அப்படின்ற திருநாமம் இருக்கு. அதனால எல்லா பூதங்களும் நன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறவர். நீ போய் அவர்கிட்ட போய் விழுந்துட்டேன்னா உன்னதான் முதல்ல மன்னிப்பார், மன்னிக்க லிஸ்ட்லயே ராவணன் தான் முதல்ல இருந்திருப்பான். ஆனா நீ அது மாதிரி பண்ணலையே, உனக்கு மனசு வரலையேன்னு வருத்தப்படுற, இன்னும் உனக்கு யாரும் சொல்றதா இல்லையா, இங்க இல்லைன்னா இந்த ஸ்ரீலங்கையில இல்ல தர்மஜாலே இல்லையா, இல்ல உனக்கு சொல்லி நீ கேட்கலையா அப்படி எல்லாம் பாவம் விதவிதமா சொல்றா. அப்புறம் ராவண வதத்துக்கு அப்புறம் அங்க ராவணவதத்துக்கு முன்னியே கூட அவ என்ன பண்றா, வேற வேற தேவதா ஸ்திரீகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கானே, அப்சரசுகள் எல்லாம் வச்சுட்டு இருக்கானே, அவளெல்லாமும் விடுவிக்கிறா, அவளெல்லாம் எப்படியாவது விடுவிக்கணும்ன்றது அவளுக்கு அவளெல்லாம் விடுவிக்கிறா. அந்த மாதிரி நிறைய கிருப்பை, அதிகமான கிருப்பை, அந்த கிருப்பையை பத்தி நிறைய அப்புறம் சொல்ல போறோம். அதனால சரித்திரமானது ஸ்ரீமத் ராமாயணமானது சீதாயாஸ்சரித்தம் மகத்து அப்படின்னு சொல்ற மாதிரி சீதையினுடைய சரித்திரம் தான் அதிகமே, தவிர ராமரை பத்தி சொல்றதுக்கே வரல. ஏன்னா என்ன பாருங்கோ அதுல ஆச்சரியம் என்ன பாருங்கோ, லோகத்துல ஸ்திரீ விஷயத்துல எல்லாரும் புருஷால் எல்லாரும் ரொம்ப ஒசந்த ஒரு அபிப்பிராயத்தையே வச்சுட்டு இருப்பான். எப்போ யாருன்னா தப்பு சொன்னா கூட போடா யார அவள் அவள் எப்படிப்பட்டவள், தாயார் தாயாருடைய அம்சம் எல்லாரும் ஸ்திரீகள், அவ மேல தப்பு சொல்றியா அப்படின்னு தான் சொல்லுவாளே தவிர, ஸ்திரீகள் விஷயத்துல யாருமே தப்பு சொல்ல மாட்டான், தப்பு சொன்னாலும் கேட்டுக்க மாட்டான். அது ஒரு பெரிய பாரதத்தினுடைய ஒரு, இப்பதான் அதே மாதிரிதான் சீதை போனா, அத சீதைய கொண்டு விட்டுட்டார், ராமர் மேல ஒரு தப்பு கூட அவர் சொல்லல, அவள் சொல்லவே இல்லை யாருடையும் ஒரு தப்பு சொல்லல, அப்படியே இருந்தாலும் என்ன சொல்லிருப்போ இந்த மாதிரி விட்டுட்டார் என்ன, அவ்வளவுதான் சொல்லியிருப்பார், அதுக்கு மேல விட்டதுக்கு காரணம் என்னன்னா அவள் சொல்லியிருப்பாரான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து தர்மஜர்,
विदितः सहि धर्मज्ञः शरणागत वत्सलः तेन मैत्री भवतु ते यदि जीवितुमिच्छसीन्नु சொல்றவள் அவர் தர்மஜ்ஞரா ஒத்துன்றிருக்கவள் எப்படி போய் அவர்கிட்ட போய் வால்மீகிண்ட போய் தப்பு சொல்லுவள் நடந்த விருத்தாந்தத்தை சொன்னாள் சொன்னாள்னா ஓஹோ இப்படி ஆயிருக்கே ராவணன் விஷயத்துல ஒரு சந்தேகம் ஒரு தடவை வந்து அக்னி பிரவேசம் பண்ணி அதுக்கப்புறம் வெளியில வந்து தான் கூட்டுன்னு வந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் காட்டுல கொண்டு வந்து விடுறாரு யாரோ ஒரு வண்ணான் சொன்னான்ட்டு விடுறாருன்னா எவ்வளவு கஷ்டமான விஷயம் அதுக்கு ஸ்ரீமத் ராமாயணம்னு ஒரு காவியம் எழுதிதான் ஆகணும் இவளுடைய சரித்திரம் இவள் ரொம்ப சுத்தமானவள் இவள் பரிசுத்தமானவள் அதை நிரூபிக்கிறதுக்கு அவர் அவ்வளவு பிரயத்தனப்படுறார் அதனாலதான் சீதாயாச்சரித்தம் மகத்துன்னு சொல்றார் எதப்பி ராமாயணம்னு பேர் வச்சாரே தவிர சீதையனுடைய சரித்திரம் இதுன்னு தாத்பரியம் அதனால சீதையனுடைய சரித்திரத்துலதான் இது ஜீவிக்கவே ஜீவிக்கிறது ஸ்ரீமத் ராமாயணம் அது தவிர ஸ்மிருதிகள் இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாத்தையும் வேதத்தோட சேர்த்து வேதமும் சேர்ந்து இதே விஷயத்தை சொல்றதுன்றதாக வேதங்களோட இதிகாசங்களோட புராணங்களோட ஒருங்க விட்டு எல்லாம் ஒரே மாதிரி அர்த்தத்தை சொல்றது லக்ஷ்மி விஷயத்துலன்றதாக நிரூபணம் பண்ணார்கள் ஏ தே எதமே ததமே சேதிகா யார் வந்து ஸ்மிருதிகாராளோ அவள்லாம் ஹே அஸ்மத் ஜனனி எந்த ஒரு ஸ்மிருதிகாரர்களும் என்ன சொன்னார்கள் இதிகாச புராணங்களோட வேதங்களும் தாயார் விஷயத்தை தான் சொல்றது தொன் மகிம்னி பிரமாணம் உன்னுடைய மகிமையில் இவைகள் எல்லாம் ஒரே மாதிரியான பிரமாணங்கள் என்று இவைகளை நயனம் செய்தார்கள் நயனம் செய்ய இதை எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொண்டு போனார்கள் இது பிரபலம் இது துர்பலம்ன்றதெல்லாம் இல்லாம இது எல்லாத்துக்கும் சமமான பிராமாண்யத்தை கொடுத்து இவைகளை இட்டு சென்றார்கள் அப்படின்னு அர்த்தம் நின்யுகுன்றதுக்கு உத்பாகுஸ்துவாம் உபனிஷதசௌ ஆஹ நைகாம் நியந்திரீம் ஸ்ரீமத் ராமாயணம் அபி பரம் பிராணிதி த்வச்சரித்ரே ஸ்மர்த்தாரோ ஸ்மர்ஜனனி யதமே சேதிஹாசை புராணைஹி நின்யுஹு வேதான் அபிச ததமே த்வன்மஹிம் நிப்ரமாணம் என்பதாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்ரீமத் ராமாயணத்துல இன்னும் கூட எடுத்து சொல்லலாம் ஆனா அடியன் இதோட இந்த விஷயத்தை எடுத்துட்டு அடுத்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை சுமாரா பார்த்து வைக்கலாம் ஆ குக்ராம நிவாச காதபி விபோஹோம் ஆ சர்வ நிர்வாக காத்து ஐஸ்வர்யம் யதி ஹோத்தரோத்தர குணம் ஸ்ரீரங்கபர்த்து பிரியே துங்கம் மங்களமுஜ்வலம் கரிமவத்து புண்ணியம் புனஹா பாவனம் தன்யம் யத்ததச்ச வீக்ஷண புவஹா தே பஞ்சஷா விப்ருஷா இதெல்லாம் ரொம்ப கம்பீரமான ஸ்லோகங்கள் சாதாரணமா இப்ப நம்ம புராணங்களேந்து வாசித்த ஸ்லோகங்கள் எல்லாம் சிம்பிளா இருக்கு பாருங்க ரொம்ப சிம்பிளா இருக்கு நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரியும் இருக்கு ஆனா பட்டருடைய ஸ்ரீசூக்திகள் பாருங்க கம்பீரமா இருக்கு ஆகுர் ஆகுகிராம நிவாச கா நியாமகாத்து ஆகுகிராம நியாமகாத்துன்னு ஒரு பதம் அபி விபோகோ ஆ சர்வ நிர்வாக காத்து அப்படின்றதா இன்னொரு பதம் ஐஸ்வர்யம் எது இக உத்தரோத்தர குணம் ஸ்ரீரங்க பர்த்து பிரியே துங்கம் மங்களம் உஜ்வலம் கரிமவத்து புண்ணியம் புனா பாவனம் தன்யம் எத்து தத்து அதஹா ச வீக்ஷணபுவா தே பஞ்சசாஹ விப்ருஷா என்றதாக பதச்சேதம் ஆ குக்ராம நிவாச நியாமகாத்து லோகத்துல ஒரு ஒரு லீடர்ஷிப்னு எது ஆரம்பிக்கிறதுன்னா அது இந்த கிராமத்தினுடைய ஹெட்டா இருக்கிறவர் ஆ குக்ராமனி குக்ராமம்னா என்ன அர்த்தம் ரொம்ப சின்ன கிராமம் நம்ம தமிழிலே பிரயோகம் பண்றோம் அது ரொம்ப குக்ராமம் அப்படின்றோம் என்ன அர்த்தம்னா குக்ராமம்னா சின்ன ஒரு பள்ளி அப்படின்னு சொல்றோமே அந்த பள்ளி இந்த பள்ளி நம்ம திருச்சிராப்பள்ளிக்கே பள்ளின்னு பேர் இருக்கு அதனால பள்ளினா சின்ன ஊர்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு சின்ன கிராமம்னு அர்த்தம் வச்சுக்கோங்களேன் அந்த ஆ குக்ராம நியாமகாத்து இந்த குக்ராமத்தினுடைய நியாமகர் இருக்காரே கண்ட்ரோலர் இருக்காரே அவர்ல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மா பரியந்தம் ஆ சர்வ நிர்வாகாத் விபோஹு சர்வ நிர்வாகரான விபுகு விபுகுனா யாரு பிரம்மா அவர் பரியந்தம்னு அர்த்தம் ஆ ஆங் மரியாதாபி வித்யோகன் சூத்திரம் ஆன அர்த்தம் இங்கேந்து ஆரம்பிச்சு இது பரியந்தம்னு சொல்றதுக்கு ரெண்டு அர்த்தத்திலயும் ஆ யூஸ் பண்ணணும் அவன் என்ன பண்றான் சோகம் ஆஜன்ம சுத்தானாம் ஆபலோதய கர்மணாம் ஆ சமுத்திர க்ஷிதீஷானாம் ஆனா கரதவர்த்மனாம்னு ஒரு அழகான ஸ்லோகத்தை இந்த இதுக்காகவே உபயோகப்படுத்துறான் இதுல இருந்து ஆரம்பிச்சு அது வரியும் ஆஜன்ம சுத்தானாம் ஜன்ம பிரபிருத்தி சுத்தாள்
குழந்தை பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சு சுத்தமானவாள் யாரானா ரகுவம்சத்து ராஜாக்கள். சோகம் ஆஜன்ம சுத்தானாம் ஆபலோதய கர்மணாம் பலோதய. இது வந்து ஆன்றது முதல்ல வந்து அபிவிதி என்ன அபிவிதினா என்ன ஆரம்பம் அப்படின்ற அர்த்தத்துல, மரியாதான்ற அர்த்தத்துல மறுபடியும் அடுத்த மூணு இடத்துல யூஸ் பண்ற அஜன்ம சுத்தம் ஆபலோதய கர்மணாம் பலோதய பரியந்தம் கர்மாவை விடாமல் பண்ணுபவர்கள் ஆபலோதயம் கர்ம குருவன் தீத்தி ஆபலோதய கர்மானஹா ஆபலோதய கர்மணாம் ஆசமுத்திர கஷிதீசானாம். இதுவும் அதே பரியந்தம்ன்ற அர்த்தத்துல சமுத்திர பரியந்தம் யாருக்கு பூமியானது இருக்கோ அப்படிப்பட்ட அந்த பூமிக்கு ஈஷாளாக இவர் இருப்பவர்கள் ஆ சமுத்திர கஷிதீசானாம் ஆ நாகரதவர்த்தனாம். நாகம்னா சொர்க்கம், சொர்க்க பரியந்தம் ரதம் போறதுக்கு மார்க்கம் யாருன்னு இருக்கோ அப்படி ஆ நாக ரதம் ஆ நாகம் ரதசிய வர்த்தம சொர்க்க பரியந்தம் ரதத்துக்கு வர்த்தம மார்க்கம் யாருக்கு இருக்கோ அப்படிப்பட்டவர்கள் இந்த சூரிய வம்சத்து ராஜாக்கள் அப்படின்னு அப்பேற்பட்டவர்களை நான் ரகுநாமன்வயம் பக்ஷியேன்னு சொல்றான். எப்படிப்பட்ட ரகுநாம்னா அவன் நாலு ஸ்லோகம் சொல்றான், நாலு ஸ்லோகத்திலையும் ஷஷ்டி விபக்தி பகுவச்சனமே. ஆ சோகம் ஆஜன்ம சுத்தானாம் ரகுநாமன்வயம் பக்ஷியே ஆபலோதய கர்மணாம் ரகுநாமன்வயம் பக்ஷியே ஆ சமுத்திர கஷிதீஷானாம் ஏவம் ஆ நாக ரதவர்த்மனாம் ரகுநாமன்வயம் பக்ஷியேன்னு அன்வயம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அங்க ஆன்றத அழகா யூஸ் பண்ற, இங்கேயும் யூஸ் பண்ணி காமிக்கிறார். ஆ குக்ராம நிவாச காத்து குக்ராம நிவாசகன்ல இருந்து ஆரம்பிச்சு ஆ சர்வ நிர்வாக பரியந்தம்ன்ற அர்த்தத்துல மறுபடியும் ஆ யூஸ் பண்றார். ஆ சர்வ நிர்வாகாத் விபோகோ சர்வ நிர்வாக பரியந்தமான பழக்கமான பிரம்மா பரியந்தமான ஐஸ்வர்யம் இருக்கே இவாளுக்குள்ள, எல்லாருக்கும் ஐஸ்வர்யம் இருக்கு. இப்ப இந்த சின்ன குக்ராம நிவாசகனத்திலையும் சில விதமான ஐஸ்வர்யங்கள் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், இத்தனை நிலம் எந்து அப்படின்னு வச்சுட்டு இருப்பான், எல்லாரையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருப்பான். அங்க அவனுக்கு ஒரு நல்ல நல்ல விதமான ஐஸ்வர்யங்கள் ரத்னங்கள் தனங்கள் தானியங்கள் எல்லாம் இருக்கும் அவன்கிட்டையும், அது சின்ன லெவல்ல இருக்கும். ஆனா இந்த உலகளாவிய செல்வமானத்தை உடைய பிரம்மா பரியந்தம் எத்தனை பேர் இருப்பா, அவ எல்லாத்துக்கும் அதுல ஐஸ்வர்யம் எதிகோத்தரோத்தர குணம், இதை காட்டில அது பெருசு அதை காட்டில அதை பெருசு அதை காட்டில அது பெருசு அதை காட்டில அது பெருசுன்னுட்டு இதுல போனாக்க எத்தனை பெரிய லிஸ்ட் வரும். அந்த ஆ குக்ராம நிவா நியாம காத்து ஆ சர்வ நிர்வாக காத்து பரியந்தமான ஐஸ்வர்யங்கள் இருக்கே எதிக எது இக எது இந்த லோகத்துல உத்தரோத்தர குணம், உன்னத்தை காட்டிலும் ஒண்ணு இன்னும் குணம் அதிகமானதாக இருக்கும் அப்படி ஸ்ரீரங்க பர்து பிரியே. இப்படி எது ஒண்ணு உண்டோ இதெல்லாம் என்னதுடா இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் என்னதுடா அதுன்னு கேட்டாக்க, துங்கம் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்கள் இவைகள், துங்கம் மேரு பரியந்த மேரு மாதிரியாக உயர்ந்ததுன்னு அர்த்தம், மேரு துல்லியம்னு அர்த்தம் துங்கம். அப்புறம் மங்களம் எப்படியான ஹரித்ரா அதாவது மஞ்சள், அப்புறம் வந்து குங்குமம் இதெல்லாம் எப்படி மங்களகரமான திரவியமோ அதெல்லாமும் ஒரு விதமான சம்பத்தி அதெல்லாமும் ஒரு செல்வம் தான் என்ன. அப்புறம் உஜ்வலம் ரத்னங்கள் மாதிரியாக இருக்க நவரத்னங்கள் அதெல்லாம் பிரகாசிக்கக்கூடியவைகள் உஜ்வலமா இருக்கக்கூடியது. கரிமவத்து அப்படின்னா அர்த்தம் கரிமவத்துனா ரொம்ப ஹெவியானது, ஹெவியா இருக்கிறதுனா மலைகள் முதலியவைகள். புண்ணியம் புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய நதிகள். புன பாவனம் என்ன, பாவனம்னா பெரியவாளுடைய சரணாரவிந்தம் போல இருக்கிறது. தன்யம் அவைகள் தாயாருடைய அம்சமாக இருப்பதனாலேயே தன்யத்தை அடைந்தது எதிரான அதுவும் பெரியவாளுடைய தீர்த்தாமரணத்தினால ஏற்படுற ஜலங்கள்லாம் தன்யமா இருந்து பாருங்க. அது நம்ம பக்தாள் பக்தாள்லாம் தன்யாள் எப்பவும் என்னன்னா பெரியவாளை ஆசிரியச்சு இருக்கிறதுனால. இதெல்லாம் என்னடான்னா இது இது முதலானவைகள்லாம் வீக்ஷண புவகாத்தே பஞ்சசா விபுருஷா உன்னுடைய அந்த திருக்கண்களினுடைய வீக்ஷணத்தினால ஏற்பட்ட வீக்ஷண புவகா வீக்ஷணத்தினால் ஏற்பட்ட பஞ்சசா விபுருஷா நாலஞ்சு திவலைகள் இது மொத்த ஐஸ்வர்யமே என்னடான்னா பஞ்சசா விபுருஷகிட்டார் அஞ்சாறு நீர்த்துளிகள் அவ்வளவுதான். இதெல்லாம் இந்த ஓல் செல்வமே அஞ்சாறு நீர்த்துளிகள் தான்னா அவள் எவ்வளவு செல்வத்தை அனுகிரகிக்கிறதுக்கு அவளுடைய சாமர்த்தியம் இருக்குன்னு பாருங்க. அப்படி இந்த ஸ்லோகத்துல தாயாருடைய தாயாருடைய கிருப்பையினால கிடைக்கிறது தான் இந்த லோகத்துல இருக்கிற எல்லா விதமான ஐஸ்வர்யம். அது சின்னவனா இருக்கட்டும் இருக்கத்திலேயே பெரியவனா இருக்கட்டும் எல்லாருக்கும் தாயாருடைய கட்டாட்சத்தினால மட்டும்தான் ஐஸ்வர்யம் கிடைக்கும், வேற வழியே கிடையாதுன்றதாக இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். இதை நம்ம வந்து என்ன பண்ணணும் அடுத்த கிளாஸ்ல, இது இத்தனை விதமான ஐஸ்வர்யத்தை அவர்கள் இந்திரன் எப்படி அடைஞ்சான் பிரம்மா எப்படி அடைஞ்சார் இதுக்கெல்லாம் கதைகள்லாம் எங்கெங்க இருக்கு என்னென்ன இருக்குன்னு தேடி பார்த்து அதெல்லாம் சேர்த்து உபன்யாசத்துல கொடுக்கணும். ஆ குக்ராம நிவாச காதபி விபோரா சர்வ நிர்வாக காத்து ஐஸ்வர்யம்
यदि होत्तरोत्तर गुणम श्रीरंग भर्तु प्रिये कूपड़ा पारो अलगान पदों श्रीरंग भर्तु प्रिये द बिलाउड वन ऑफ रंगनाथ तुंगम तुंगम्रे उदा मेरमल याम अल उयर्द मंगम यद मंगलकान वस्तु दीपम मुदलानव उज्वल रत्न मुदलानव गरीमत वेटान पर्वतम मुदलानव पुण्यम यद पुण्यते कूड़ पावन एपे पवित्रकू अग्नि मुदलानव अः नदी धन्यम धन्यमान वस्तु यु तु अदर्ष यद इवे उो अदर्षन ऐश्वर्य आरमचे तुंगम मंगलम आरमचे इवे पंचशा विप्रुषा इलाम उन्न कटाक्ष अंजा तिवले अंजा नीर्तिवले इवेदा इवलो सपत् लोक आना इवलोना उंगट अलक अल्वे समुद्री अल्च तुि उ नालंज तीर्थते वे नालंज तीर्थ तुिया वे नीर्तिवले वे इवामो तान ऐश्वर्यशाल नैचा अब इन स्लोक तात्पर्य इोड़ नास्तार पाकल कविताकिक सिंह कल्याण गुणशालिनी श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।